viewers, welcome to Jenny's Kitchen. இன்னைக்கு நான் பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரெசிபி. மீன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கேரளால மீன் ஊறுகாய்னா ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி கேரளா ஸ்டைல்ல ஃபிஷ் பிக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாம்பார் கூட தயிர் சாதம் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்க போகுது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் ஃபிஷ் பிக்கல் மீன் ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி, செஞ்சு வச்சுக்கிட்டா 2-3 மாசம் கூட கெடாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சூர மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முள் இல்லாம தனித்தனி மட்டன் பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா ஐட்டம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 1/2 கிலோ மீனுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். 1 கப் ஃபுல்லா பூண்டு, 1 கப் ஃபுல்லா இஞ்சி. இந்த இஞ்சியும் பூண்டும் தான் ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சோ இப்போ 1/2 கிலோனா 50 இஞ்சி 50 பூண்டுனாலும் எடுக்கணும். இந்த இஞ்சி பூண்டோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி ஊறுகாய்க்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். 1/2 கப் வினிகர், நான் இன்னைக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா கடையில விக்கிற ஒயிட் வினிகர் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். பொரிச்செடுக்க ஊறுகாய்க்கு தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மூணுலையும் எதுல ஊறுகாய் செஞ்சாலும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இப்போ மீன் வெட்டி வச்சது ரெடியா இருக்கு. இந்த பொடியெல்லாம் கலந்துக்கலாம். பாதி பாதி கலக்குறோம். பாதி மஞ்சள் தூள், பெப்பர் ஃபுல்லா கலந்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் உப்பு இப்போ எடுத்துக்கிறேன். கொஞ்சமா வேணா சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர். லாஸ்ட்ல ஃபைனலா நம்ம தாளிச்சு விடும் போது மிச்சம் இருக்க சில்லி பவுடர் மித்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். அப்பதான் இதுல நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் மீனோட நல்லா ஒட்டி எண்ணெயில போடும் போது கலந்து போகாம இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அடுத்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் ஆயாச்சு. பொரிச்செடுக்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த பொரிச்செடுத்த எண்ணெயிலே தான் நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் எடுத்துக்கலாம். நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் நல்லா சூடு இருக்கும். மீன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்யும் போது நல்லா இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சூடு தாங்கும். அடி கனமுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். நல்லா மொறுகி வந்ததுக்கு அப்புறம் எடுப்போம். அப்பதான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஹாஃப் பாயில்டாக இருக்குது, நல்லா வேகட்டும். ஓரளவுக்கு நல்லா முறுகி வர தொடங்கியிருக்கு. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் முறுகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முறுகி வந்திருக்கு. இந்த சமயத்தை நம்ம எடுத்துடலாம். இப்போது மீன் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருங்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ மீனுக்கு நான் இன்றைக்கி 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போவே வாடை நல்லா கம கமன்னு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த பூண்டு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. ரொம்ப நேரம் இந்த மிளகாத்தூள் எண்ணெயில் இருந்தால் தீஞ்சு போன மாதிரி போயிடும். மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரை சேர்த்துக்க போகிறோம். நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்த்தேன். ஸோ அந்தளவுக்கு காரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம கிரேவி வேணும்னா நல்ல சூடாக இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆனால் அது ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. வினிகர் சேர்த்துக்கிட்டால் 3-4 மந்த்ஸ் கூட நல்லா ப்ரிசர்வ் ஆகி சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ இவ்வளோ எசன்ஸ் இருக்குது. ஒரு நாள் ஆனால் இந்த மீன் துண்டுகள் எல்லாமே இந்த எசன்ஸை உறிஞ்சிடும். இப்போது இந்த வினிகருக்கு ஏற்றப்பல உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். இப்போ டோட்டலாக நம்ம 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஜூசஸ் இருக்குன்னு. நாளைக்கு இது ஃபுல்லாக கெட்டி ஆயிரும். நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. உங்களோட ஊறுகாவை பாருங்க. இது நம்ம ஊத்துன ஜூஸ், அந்த வினிகர், ஆயில்லாம் நல்லா அந்த பீசஸ்க்குள்ள இறங்கி நல்லா இருக்கு. பார்க்கவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி க்ளீனான ஒரு கண்டெய்னர்ல இந்த ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஊறுகாய்க்கு எப்பவுமே கிளாஸ் ஜார்ல போட்டாதான் நல்லது. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.